ருசியான சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ருசியான சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் ருசியான சமையல். நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் பன்னீர் பஜ்ஜி. சிக்கன் பன்னீர் பஜ்ஜி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு, அதோட 1/4 கிலோ சிக்கனை நான் கிரைண்ட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். சிக்கன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குள்ளவே நல்லா வெந்துடும். சிக்கன் வெந்துருச்சு, அதோட 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பிங்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதோட 1/2 ஸ்பூன் சோம்பு பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 50 கிராம்ஸ் பன்னீரை ஃப்ரெஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜிக்கு மாவு செய்கிறதுக்காக 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பஜ்ஜிக்கு தேவையான காரத்துக்காக 1 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 சிட்டிகை சோடாப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி மிளகாவை கீறி உள்ளே உள்ளதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நிறைய ஸ்டஃபிங் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ மிளகாவை பஜ்ஜி மிக்ஸ் பண்ணி வச்சதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னு ஃப்ரை பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ மிளகாக்கு 1/2 கிலோ சிக்கனும் இந்த 50 கிராம்ஸ் பன்னீரும் போதுமானது. கிறிஸ்பியான சிக்கன் பன்னீர் பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.